அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் அக்ரிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ், மெடிக்கல், இன்ஜினியரிங் லா இது சம்மந்தப்பட்ட இந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அதாவது ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. இந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த ஐகார் AIEEA 2021 இந்த 2021 ஐகார் எக்ஸாம் அதனுடைய ப்ராசஸ் என்ன, எப்படி அப்ளை பண்ணியிருக்கிறோம், என்ன அடுத்த ப்ராசஸ் நடக்க போகுது, அடுத்து ஒரு ஓவர்வியூ இந்த நேரத்தில் கொடுத்தா உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா கூடிய சீக்கிரம் எக்ஸாம் எழுத போகிறோம், அதனால் எப்படி எக்ஸாம் எழுதணும், என்ன மாதிரிலாம் இருக்கும், என்ன ஃபாலோ பண்ணணும், ஒரு லைவ் செஷன் விட ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. தொடர்ந்து சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஐகார் AIEEA இது எக்ஸாம் பார்த்திங்கன்னா மெடிக்கலுக்கு எப்படி நீட் எழுதுகிறோமோ ஆல் இண்டியா சீட்டு ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் சீட்ஸு எல்லாத்துக்கும், அதே போல் ஐகார்ன்றது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில், கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் வெட்டினரி ஃபிஷரிஸ் இந்த காலேஜஸில் இருக்கிற 15% சீட்டுக்கு ஃபில் பண்ணுறதுக்கான எக்ஸாம். அது ரொம்ப தெரிஞ்சுக்கணும் எதுக்காக ஐகார் எழுத போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 15% சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மீதி 80% அந்தந்த ஸ்டேட் வந்து ஃபில் பண்ணுவாங்க, ரைட்டா? சரி, இந்த 15% வந்து என்னென்ன கோர்ஸ்லாம் இருக்குது அது தெரியணும் இல்லையா. ஐகார் எழுதுனா என்ன கோர்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம், அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு இது வந்து மெயின் கோர்சஸ்ஸு, அதாவது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்ட்டிகல்ச்சர், செரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அக்ரி இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்க்கெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பர் சாய்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டு வெட்டினரி காலேஜில், நம்ம தமிழ்நாடு வெட்டினரி காலேஜில் இல்லை ஆல் ஓவர் இந்தியா வெட்டினரி காலேஜில் பிடெக் ஃபுட் டெக்னாலஜி ஒரு கோர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அதுக்கு அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக பிஎஃப்எஸ்சி, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸு இந்த காலேஜில் வந்து பிஎஃப்எஸ்சி கோர்ஸுக்கும் ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற 15% சீட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இந்த தகவல் வந்து எதுக்காக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன கோர்ஸுக்கு பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த 2021 அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிச்சாச்சு, இந்த அட்மிஷன் கார்டு டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, எக்ஸாம் ரிட்டர்ன் டெஸ்ட்டு 7-8-9 இந்த 3 நாளில் யூஜிக்கு நடக்குது, பிஜி பிஹெச்டிக்கு அதுக்கு அடுத்தடுத்த நாளில் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும் ஷெட்யூல் ஏற்கனவே. இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் நம்ம நிறையா போட்டிருக்கிறோம், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஐகார் அப்படின்றது இப்போ பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலில் லாஸ்ட் இயர் 2020 வந்து பேச ஆரம்பித்தேன். இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்குறப்ப கூட கிட்டத்தட்ட ஐகார் நம்ம எவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்கிறீங்க, நம்ம சேனல் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பேசும்பொழுது மோர் தேன் 60% ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சார் உங்கள் சேனலை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் இந்த வருஷம் நிறைய அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணவங்களே கிட்டத்தட்ட 450 பேர் மேலே சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில், ஐ மீன் என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 450 பேர் மேலே இந்த வருஷம் தமிழ்நாட்டில் ஐகாருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறது நான் என்னோடய சேனலை தெரிஞ்சது மட்டும் சொல்லியிருக்கேன். மேபி மற்ற சேனல் என்ன கேட்டிருக்கலாம், இன்னும் நம்ம சேனல் பார்க்காதான் கூட இருக்கலாம், பட் ஓவராலாக ஒரு 1000 பேராக இந்த தடவை எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் 2021. ஓகே, ஸோ எல்லோரும் நல்லபடியாக நல்லா எழுதுங்க, எக்ஸாம் நல்லா மார்க் எடுக்கணும். அப்புறம் எந்த காலேஜில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றது, ஓகே ஐகார் எழுதுறீங்க, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, ஸ்கோர் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோமே. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்கோர் வந்த பிறகு ரேங்க் லிஸ்ட்டு போடுவாங்க, ஆல் இண்டியா ரேங்க் என்னன்னு சொல்லி, ஆல் இண்டியா ரேங்க் படி அப்புறம் என்னென்ன காலேஜை சூஸ் பண்ணணும், கோர்ஸை சூஸ் பண்ணணும், உங்கள் மார்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டு காலேஜஸ்ன்னு சூஸ் பண்ணலாம், அதர் ஸ்டேட் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், இது வந்து உங்கள் சாய்ஸு, ஸ்டூடெண்ட் சாய்ஸு, பட் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கோர் ஐகாரில் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுமாரி எத்தனை காலேஜஸ் சூஸ் பண்ணலாம், எத்தனை கோர்ஸ் ஏதாவது லிமிட் இருக்குது அப்படின்னு கேட்டால் நோ லிமிட், எத்தனை காலேஜஸ் எத்தனை கோர்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம், சாய்ஸில் வச்சுக்கலாம் இருக்குது. பட் ஒரே விஷயம், ப்ரையாரிட்டி வச்சுக்கணும், எது ஃபஸ்ட்டு வேணும் எது நெக்ஸ்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது சார் தமிழ்நாட்டில் ஐகார் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கிற கிட்டத்தட்ட 6-7 காலேஜஸ் மேலே இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் 7 உங்களுக்கு இந்த கோர்சஸ் இருக்குது. அது என்னென்ன காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகி இருக்குது, ஹார்ட்டிகல்ச்சர் இருக்குன்றதை நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அதனால் வீடியோ பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. டிஎன்யூ அது ஒன்று இருக்குது, ரைட்டா? அது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் அப்ளை பண்ணலாம், பிஎஸ்சி கோர்சஸ் ப்ளஸ் பிடெக் கோர்சஸ்ஸு அண்ட் பிஎஃப்எஸ்சி இதெல்லாம் சொன்னிருக்கு. ஓகே, இப்போ சரி எக்ஸாம் வந்துருச்சு, இந்த 7 எழுத போகிறீங்க, இந்த என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாக இன்றைக்கி வீடியோ கூட கொடுத்துருக்குறேன், அதையும் பாருங்கள். பர்டிகுலராக அட்மிட் கார்டு, அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம், ஜாயின்ட் டிக்ளரேஷன் ரொம்ப முக்கியமானது எடுத்துகிட்டு போகணும், அது பேரண்ட்டு சிக்னேச்சர் கம்பல்சரி போட்டு எடுத்துகிட்டு போகணும். அடுத்த செப்பரேட் பேஜஸ் இன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் கூட பார்த்தேன் சார், தனித்தனி பக்கமாக எடுக்கலாமா
கண்டினியூஸாக எடுக்கலாமா இல்லை ரிவர்ஸ் பேஜ் எடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. தயவுசெய்து ஒவ்வொரு பேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு. ஏன்னா அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சென்டரில். அட்மிட் கார்டை நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூட வந்துடும் இருக்குது. அடுத்தது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அது கொடுத்துருப்பாங்க, நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை நீங்கள் தரவாக படித்து பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் கேள்வி கேட்டிங்கன்னா பதில் போடலாம். எதுவும் படிக்காமையே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுங்க, விளக்கம் கொடுங்கன்னு சொல்லும்பொழுது கொஞ்சம் நான் எதை கொடுக்குறது தெரியாமல் போயிடுது. உங்கள் டவுட் என்னென்ன கேளுங்க, நினச்சே சொல்கிறேன். இருக்குது. ஸோ இந்த ஐகார் எக்ஸாம் எழுதப்போட அனைத்து அக்ரிகல்ச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ் அதை எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வருஷம் நல்லா எழுதுங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்து நிறைய காலேஜஸ்லாம் அந்த கோர்ஸை சேரணும் அப்படிங்கிறத என்னோடய ஆசையும் விருப்பமும். ஸோ ஐகார் பற்றின ஒரு ஜெனரல் ஒரு அவேர்னஸ் ஒரு ஐடியா இல்லை ஒரு அந்த டெஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத அந்த வீடியோ தொடர்ந்து சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேட்டகிரி ஸ்கூல்ஸ்.